ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோசப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நடிகை இருக்காங்க அந்த சீரியல் நடிகை தன்னுடைய ஈஸியார் அதாவது இவங்களோட ஈசியர் பங்களா கிடையாது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஈஸியர் பங்களாவில் ஒரு பார்ட்டி ஹோஸ் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு ஒரு நாளைக்கே வந்து பல லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரியான அவங்க வங்கி கணக்கில் வந்து போய் சேர்ந்துடுது இதனால் இது மூலமாக வந்து கோடிக்கணக்கில் வந்து இந்த இளம் தொகுப்பால்னி இந்த இளம் சீரியல் நடிகையை வந்து காசை பார்த்துட்ருக்காங்க ஸோ யார் அப்படின்றத நம்ம டீடெயிலாக வீடுக்களை இப்போ பார்க்கலாம் ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தே அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் மிஸ் இருப்பீங்க ஸோ வெள்ளித்திரையை விடவும் வந்து சமீப காலமாக சீரியலில் இருக்கக்கூடிய நடிகைகளுடைய மார்க்கெட் தான் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து நல்ல வரவேற்பை வந்து வாங்கியிருக்கு ஸோ அதிலும் வந்து செய்தி வாசிப்பாளர்கள் மற்றும் தொகுப்பாளினிகள் வந்து இவங்களை போன்றவர்களுக்கு தான் வந்து பட வாய்ப்புகள் வந்து தேடி தேடி போகுது ஸோ சீரியலில் நடிக்கிறவங்கள விட அதாவது ஆட்ஷூட் ஃபிலிம்ஸில் அப்புறம் வந்து ஆங்கர்ஸு அப்புறம் நியூஸ் ரீடர்ஸ்க்கு தான் நிறைய சான்ஸ் கிடைக்கிது நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போல்லாம் ஸோ அப்படி பெயரும் புகழும் கிடைத்த நடிகைகள் சினிமா பக்கம் ஒதுங்கிவிட்ட நிலையில் எவ்வளோ முயற்சி செய்தும் வந்து சினிமா வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கக்கூடிய சீரியல் நடிகைகள் வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலைமையில் அதெல்லாம் மாறி போயிட்டு ஸோ இப்போது ஆடம்பரத்துக்காகவும் வெறும் பணத்திற்காகவும் தவறான பாதையில் வந்து போயிட்டுருக்காங்க ஸோ சீரியலில் ரொம்பவே வந்து ரொம்பனால் ரொம்பவே அதாவது கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு அடக்க ஒடுக்கமாக தோன்றக்கூடிய நடிகைகள் தான் வந்து திரைமறைவில் பல பல வேலைகளை வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அப்படின்ற தகவல் வந்து இப்போ ரீசெண்டாக வெளியே மெல்ல மெல்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கு எல்லாருக்குமே ஸோ கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பிரபல தமிழ் சீரியல் நடிகை ஒருவர் இந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டார் இல்லை நம்ம சேனலோட அந்த வீடியோ போட்டிருப்போம் ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த சேனலோடைய அதாவது அந்த நடிகை கைது செய்யப்பட்ட வீடியோவை நம்ம போடுறேன் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆனால் அத்தோட இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிழக்கு கடற்கரை சாலை அதாவது ஈசிஆரில் இருக்கக்கூடிய தனியார் ரிசார்ட்டில் வந்து பங்களாவில் வந்து இரவு நேர பார்த்துகள் அப்படின்ற பெயரில் பல அட்டு வந்து அரங்கேற்றிட்டுருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து சமீப காலமாக தான் வந்து வெளிச்சத்துக்கே வந்திருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த மாதிரி ஈசிஆரில் நைட் ரிசார்ட்டில் நடக்குது அப்படின்ற விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து நான்கு எழுத்து பெயர் கொண்ட அந்த தொகுப்பாளினி ஒருவர் படுக்கையை பகிர்வதற்கு அவர் கூட படுக்கையை பகிர்வதற்கு ஒரு மணி நேரத்திற்கு இவ்வளோ ரேட் அப்படின்ற ஒரு ரேட்டு பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு டேரிஃப் மாதிரி ஸோ இந்த ஒரே ஒரு இரவில் மட்டும் இவர் பல லட்சங்களை வந்து சம்பாதிச்சுட்டு வராரு அப்படின்ற ஒரு விவரம் வந்து அறிந்த வட்டாரங்கள் அதாவது இவரை பற்றி தெரிஞ்ச வட்டாரங்கள்னு இருக்காங்க ஸோ சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னால் அதாவது பிரபலங்கள் வசிக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் ஒரு ஏரியா இருக்குது இல்லையா ஸோ அந்த பகுதியில் முன்னணி சினிமா நட்சத்திரங்கள் ஒரு வீட்டை வாங்குவதற்கே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அந்த மாதிரி ஏரியாவில் வெறும் தொகுப்பால்னியாக இருக்கக்கூடிய இவர் எப்படி அதாவது இந்த நான்கெழுத்து பெயர் கொண்ட தொகுப்பால்னியாக இருக்கக்கூடிய இந்த பிரபலம் வந்து சமீபத்தில் பல கோடி மதிப்பில் ஒரு வீட்டை வந்து விலைக்கு வாங்கியிருக்காரு இதுதான் வந்து பயங்கர சர்ச்சையாக இருக்குது ஸோ இன்னும் போனால் தமிழ் சினிமாவின் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அந்த நடிகை கூட அந்த இடத்துல ஒரு வீட்டை வாங்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்பி வந்திருக்காரு ரீசண்டான ஒரு டைமில் வந்து புலம்பியிருக்காரு ஸோ இந்த நிலையில் தான் வெறும் தொகுப்பாளியாக இருக்கக்கூடிய இவர் சில படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்த இவருக்கு எப்படி இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய தொகை கொடுத்து இந்த வீட்டை வாங்கினார் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பல தப்பான விஷயங்களும் வந்து அரசியல் புருசலாக வந்து பேசி வந்துட்ருக்காங்க விவரம் அறிந்த வட்டாரங்கள் ஸோ சமீபத்தில் இந்த விவகாரத்தில் சின்னத்திரை சீரியல்களில் குணச்சித்திர வேடங்களில் அம்மா சித்தி உள்ளிட்ட வேடங்களில் கதாபாத்திரங்கள் நடித்த நடிகை வந்து போலீஸில் அரஸ்ட் செய்யணாங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது அப்புறம் அவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தங்க கூட ச வேலை செய்கிற சின்ன சின்ன நடிகைகள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஈடுபட்டதுக்காக அரசு செய்யப்பட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கூட இவர் தான் வந்து அந்த நடிகையை வந்து சிக்க வச்சார் அப்படின்ற பல செய்திகள் வந்து சொல்லப்படுது ஸோ சினிமா தொழிலதிபர்கள் மட்டும் இல்லாமல் அரசியல் புள்ளிகளுடன் ரொம்பவே நெருக்கமாக இருக்கார் இந்த தொகுப்பாளினி அதனால்தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வீடு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் வந்து பேசிகிட்ருக்காங்க ஆனால் வந்து அம்மனி வந்து ரொம்பவே வந்து அரவணைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய புள்ளி வந்து கொஞ்சம் விவகாரமான ஆளாம் ஸோ இதனால் தான் இந்த விவகாரம் எங்கே போய் முடியப் போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்தால் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சினிமா வட்டத்தில் பேசிகிட்டு இருக்காங்க என்ன வந்து விலை உயர்ந்த வீடு காரு பணம் அப்படி எல்லாமே வந்தாலுமே வந்து அவர் கூட வச்சிருக்கிற ஆள் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு ஆள் அவர் இப்போ பணத்தை கொடுப்பார் அப்புறம் வந்து எப்போ வந்து அறுப்பார் அப்படின்னே சொல்ல முடியாது அந்த அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த மாதிரியான ஒரு ஆளை தான் வந்து தான் கைக்குள்ள வச்சுருக்காரு இந்த நடிகை ஸோ போக இந்த நடிகையோட நிலைமை எப்படி மாறு போகுது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டு நடிகைகளோட பேர் வந்து கிசுகிசுக்கப்படுறது அந்த விஷயத்தில் ஒன்று வந்து ரம்யா இன்னொன்று வந்து அனன்யா மணி ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராக இருக்கலாம் ஸோ நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் சீரியல் நடிகைகள் இந்த மாதிரி வேலைகளை பார்க்குறது உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன உங்களுடைய கருத்துக்கள் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம பேசலாம் அண்ட் இந்த நடிகையில் எந்த நடிகைன்றதும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரியான நிறைய காசிப் எந்த மாதிரியான காசப் போடலாம் அப்படின்றத உங்களுக்கு கண்டென்ட் எதாவது தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் கண்டிப்பாக போடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ